எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையில முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஸோ மார்க்கெட் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ்லூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட ஒரு நல்ல அட்வான்ஸ்டான ஸ்டாக் புரோக்கிங் ஃபேர்ம் தேடுறீங்கன்னா கூட இந்த டி ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்க ட்ரேடிங்கை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு ஏழு புள்ளிகள் உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சது என்னலாம் நடந்தது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத போஸ்ட் மார்க்கெட்ல நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ ரெண்டில் கொடுக்குறேன் மறக்காம பாருங்க ஸோ அப்போதான் உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை அதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கலாம்னு பார்க்கலாம் ஸோ எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் கூடுதலாக அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் இண்டெக்ஸ் வந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து பத்தாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற மூவ் கொடுத்ததுன்னா பிசிக்கலாஜிக்கலா பதினோராயிரம் அப்படிங்கிற லெவல மார்க்கெட் தோடும் சப்போ டவுன் சைடா ஆச்சு மார்க்கெட் அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கட் பண்ணி பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கும் சோ அதையும் நாம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆனதை வச்சு நம்ம பியூட் லெவல்ஸ் பார்த்தோம்னா முதல் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது செகண்ட் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தேர்ட் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒன்று முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பதினோராயிரத்தி எழுபத்தி ஏழு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஓப்பன் ஆகி அதுதான் அதோட ஹையாக இருந்திருக்கு இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது இன்னைக்கு டே ஹை ஓப்பன் ஹை சேமாக இருந்து இன்னைக்கு டே லோவாக இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிட்டு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி க்ளோஸ் ஸோ இதோட லெவல்ஸ் நம்ம பார்த்தோம்னா முதல் சப்போர்ட் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி எட்டாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறாகவும் இருக்கலாம் முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி பன்னெண்டாகவும் சாரி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலாகவும் இருக்கலாம் ஸோ இதன் பிரகாரம் நம்ம ட்ரேடிங்கை நம்ம இதொரு கீ பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா இன்றைக்கி எஃப்ஐயில் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு கோடிக்கு மேலே பை பண்ணி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க ஸோ நெட்டாக இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் நடந்திருக்கு அதே மாதிரி டிஐஏயில் நெட்டாக எட்நூற்றி ஆறு கோடிக்கு மேலே செல்லிங் நடந்திருக்கு இன்றைக்கி கவனிக்க வேண்டிய பங்குகளில் ஹை டெலிவரி பர்சன்டேஜ் நடந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது பாரத் ஃபினான்ஸ் இன்ஃபி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பவர் கிரிட் ஹெச்டிஎஃப்சி ஓஎஃப்எஸ்எஸ் நெஸ்டல் இந்தியா என்டிபிசி ஐடிசி ஹெச்சிஎல் டெக் எழுவத்தெட்டு ஸ்டாக்ஸில் லாங் பில்டப் நடந்திருக்கு அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் ஓரியன்ட் பேங்க் ஹிந்துஸ்தான் எலிவர் டாடா பவர் கேஎஸ்சிஎல் ஆயில் பிஎஃப்சி கால்பால் கோல் இண்டியா என்டிபிசி பிவிஆர் ஐம்பது ஸ்டாக்ஸில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜிந்தால் ஸ்டீல் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரியல் கேபிட்டல் சாரி ரிலையன்ஸ் கேபிட்டல் டாடா ஸ்டீல் எம்ஜிஎல் ஆர்இசி லிமிடெட் கெயில் ஈக்விட்டாஸ் அடுத்த நாற்பத்தஞ்சு ஸ்டாக்ஸில் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக் ஷன்ஃபார்மா ஐஜிஎல் அசோக் லேலாண்ட் இண்டிகோ பிஇஎம்எல் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அரவிந்த் கிளென்மார்க் ஐடிபிஐ ரேமண்ட் முப்பது ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் எல் அண்ட் டி ஃபினான்ஸ் அடுத்தது வந்து அஜந்தா ஃபார்மா டாரன் ஃபார்மா எக்ஸைட் இண்டியா ஆர்பி ஹோம் ஹீரோ மோட்டர் கம்பெனி டிவிஎஸ் மோட்டார் காஜா ரைசர் சிப்லா சீல் லிமிடெட் லீட்ஸ் நடக்க போற ஸ்டாக்ஸ்ல கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னா அது ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக் தான் ஸோ தச்சாலியா ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க தொண்ணூத்தி மூணாயிரம் ஷேர்ஸ் வந்து நூத்தி முப்பது ரூபா தொண்ணூத்தொரு பைசாக்கு அதே மாதிரி மினேஷ் ஜோர்மலாஃபி மேக்தா பாட் ஒரு லட்சம் ஷேர்ஸ் நூத்தி இருபத்தி எட்டு ரூபா அறுபத்தி மூணு பைசால ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக்ல நடந்திருக்கு ஸோ பையிங் பர்ச்சேசிங் நடந்திருக்கு அனலைஸ்ட் அண்ட் போர்ட் மீட்டிங்ல கவனிக்க வேண்டிய பங்கு ஏபிஜி ஷிப் யார்டு இந்த கம்பெனியோட போர்டு மீட்ல என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீட்டிங் ஆஃப் எயிட்டீன்த் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஆஃப் கம்பெனி இஸ் ஷெட்யூல்ட் டு பி ஹெல்ட் ஆன் டிசம்பர் சிக்ஸ்த் அன்னைக்கு மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எம்பி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ எம்பி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க வந்து லான்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபண்டிங் ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்காக ஃபண்டிங் ஸ்கீமை வந்து எம்பி இண்டஸ்ட்ரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட இணைந்து ஸோ இந்த நியூஸ் தான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்னைக்கு பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் கிடையாது டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் ஃபோர்த் அன்னைக்கே வர குளோபல் டேட்டா பேசிக்கானதை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி இன்னைக்கு பங்குச்சந்தை மதியம் ஈவினிங்க்கு மேலேயே வந்து நமக்கு வரப்போற ஆர்பிஐ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த மானிட்டரி பாலிசியை வச்சு உங்களுக்கு மூமெண்ட் இருந்ததுன்னு குறிப்பிட்ருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கு வரப்போகிற சாரி புதன்கிழமை வரப்போகிற மூவ் வச்சு டிசம்பர் ஃபோர்த் வந்து அதோட வலட்டாலிட்டியில இருக்கலாம் ஸோ வந்து நமக்கு நிறைய டேட்டாஸ் வரப்போகுது இந்த டிசம்பர் மந்த் ஸோ இதனால வந்து நம்ம லாங் பொசிஷன் கேரி பண்ண வேணாம் இப்போதிக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கை இன்ட்ராடே விட முடிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தா இந்த லாங் பில்டப் ஷார்ட் கவரிங்லலாம் ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா பிளைண்டாக இல்லாமல் ஜஸ்ட் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி அப்டேட் பண்ணியிருக்கோம் சார்ட்ஸ் பற்றி அப்டேட் பண்ணியிருக்கோம் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ஒன்றுக்கு நாலஞ்சு இண்டிகேட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஓகே இது ஓகே பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ட்ரேடிங்கை கொண்டு போங்க ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்க கூடவே கேரி பண்ணுறதுக்கு பொசிஷன் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இன்ட்ராடே லிமிட் ஃபியூச்சரில் எக்ஸ்போஷர்ஸ் இதெல்லாம் வாங்காமல் கொஞ்சம் நிதானிச்சு ட்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ தற்சமயம் குரூட் ஆயில் ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டு ரூபா எண்பது பைசா இருக்கு இன்னைக்கு டே ஹை ஐம்பத்தி மூணு ரூபா எண்பத்தி நாலு பைசா அதே மாதிரி ஐஎன்ஆர் ப்ரைஸ் வந்து எழுபது ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசால இருக்கு இன்னைக்கு டே ஹை வந்து இன்னைக்கு இப்போதான் எழுபது ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசா தான் போயிருக்கு டே லோ அறுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தாறு பைசா மற்றபடி குளோபல் வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குது யுஎஸ் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட் தாய்வாந்த் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம நம்மளோட ஸ்பாட் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி வந்து இருபத்தி மூணு புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இருக்குது ஸோ குளோபலை டிபெண்ட் பண்ணி எஸ்டிஎக்ஸ் நிப்டியில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா நாளைக்கு பங்குச்சந்தே ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நிலைகளை வந்து ஃபண்டமெண்டலை வச்சு மூவ் ஆகும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நியூஸ் பேஸ்டான மார்க்கெட்டை தான் இந்த மந்த்து ஸோ அதை நம்ம மைண்டில் கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நாளைக்கு காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி போல் எப்படி இருக்குது குளோபல் இல்லை வந்து ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் அப்போ ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு க்ளோபல் அப்புறம் பேசிக்காக ஃபண்டமெண்டல் நியூஸஸ் புதுசாக வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிளைண்டாக எந்த கால்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க யாராவது கால்ஸ் கொடுத்ததுன்னா நீங்கள் அதை தயவு செஞ்சு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து இப்போ அவங்க அஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா போனால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இதாச்சு கரெக்டாக அது செட் ஆகுமா அப்படின்னு ஓரளவு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேடிங்கை கொண்டு போங்க ஓவர் எக்ஸ்போஷர்ஸ் வேணால் லிமிட் ரொம்ப எடுக்காதீங்க இப்போ இருக்கிற டைமில் ஏன்னா மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டி எல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய நியூஸஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயனுடையன்னு என்னச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயிலேயோ கூட டெக்ஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடையும் பயனுள்ள தகவலோடையும் உங்களே சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ பாய்